ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹரினா லாலகராஜா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் உங்கள் சந்திக்க வந்திருக்கேன். வாங்க, அந்த என்ன டாப்பிக்ங்கிறத போய் பார்க்கலாம். ஹவு டு சாட் வித் த கேர்ள் இன் வாட்ஸ்அப் அண்ட் ஹவு டு இம்ப்ரெஸர். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி ஒரு டாபிக். வாங்க இந்த டாப்பிக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு பொண்ணை எப்படி வாட்ஸ்அப்பில் பேசலாம், அந்த பொண்ணு கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணால் எப்படி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆவா, கூடவே வாட்ஸ்அப்பில் என்னென்ன பண்ணால் இம்ப்ரெஸ் ஆவா, என்னென்ன பண்ணால் இம்ப்ரெஸ் ஆக மாட்டா, என்னென்ன பண்ணால் அவனை வெறுப்பா, என்னென்ன பண்ணால் லவ் பண்ணுவாள், அந்த மாதிரி விஷயத்தில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங், ஹாய் சொல்லி ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ ஹாய் சொல்லி ஆரம்பிக்கலாங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கள ஹாய் ஃபஸ்ட்டு சேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா, அப்போ ஹாய் சொல்லி ஆரம்பிக்கலாம். இல்லை ஒரு 2-3 டைம் சொல்லலாம். ஓகேங்க கைஸ், அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் சொல்ல சொல்ல அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடாவன், இப்போ நம்ம கூட பேச தான் ட்ரை பண்ணுறான், ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஹாய் சொல்லி ஆரம்பிக்காமல் அவங்க ஸ்டேட்டஸுக்கு ரிப்ளை பண்ணுறது, இல்லை ஏதாவது டேர் அனுப்புறது, இல்லை இல்லை இன்ஃபர்மேஷன் அனுப்புறது, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹாய் அனுப்பாமல் வேறு ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்க கைஸ், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். உங்களோட ஸ்டேட்டஸ் ரொம்ப 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 முக்கியம் கைஸ். சும்மா அடித்து விடாதீங்க ஸ்டேட்டஸ், லவ் ஸ்டேட்டஸ் போட்டால் அவங்க மயங்கிடுவாங்க, நீங்கள் அடித்து விடுவீங்க, ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் லவ் ஸ்டேட்டஸ் போடுங்க, லவ் ஸ்டேட்டஸ் போட்டால் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க கைஸ், அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக கூட வைக்கலாம். ஆனால் எப்படி வைக்கிறீங்கன்னா, என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ், இல்லை ரெண்டு ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி வைங்க. சும்மா ஒரு நாளைக்கு 4-5 ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அவங்களும் பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க, இவங்க இப்படி தான் போல் இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்து வைங்க, வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் பார்த்து வைங்க. ஓகேங்க கைஸ், அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டால் அதை கூட வைங்க, அது கூட இம்ப்ரெஸ் ஆகுங்க. ஓகேங்க கைஸ், கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருங்க, ஃப்ரெண்டாக பேசுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குன்னு கேளுங்கள், என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அதை அப்படியே பார்த்து வைங்க, அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது வேலை, சிம்பிள். அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் கைஸ், நமக்கு பிடிச்ச பாட்டு ஒருத்தன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா, டீஸ் பண்ணி அவங்களுக்கு டீஸ் பண்ணி விளாட்றது, காமெடியாக பேசுகிறது. பொண்ணுங்களுக்கு எப்பயுமே காமெடியாக ஃபன்னியாக வச்சுருக்க பசங்களை தான் உங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்க கைஸ், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன்னியாக பேசுகிறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ டீஸ் பண்ணி விளாட்றீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக காமெடி பண்ணுங்கள், காமெடி ஃபன்னியாக இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபன்னியாக பேசுங்கள், காமெடி பண்ணுங்கள், அவளை டீஸ் பண்ணிங்கன்னா காமெடி சிரிப்பாங்க, அது மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்க கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிட்டிங். நீங்கள் ரொம்ப வலியக்கூடாது, வலியுற மாதிரி ஹாய் டார்லிங் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஓகேங்க கைஸ், கொஞ்சம் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். சில பொண்ணுங்களுக்கு டீப் போட்டால் பிடிக்காது, சில பொண்ணுங்களுக்கு டீப் போட்டால் பிடிக்கும், அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு டீப் போட்டு பேசாதீங்க, ஹாய்மா எப்படி இருக்கம்மா அந்த மாதிரி பேசி பழகுங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டீப் போட்டை பிடிச்சிருந்துச்சின்னா போடுங்க, நீங்கள் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளானு கேட்டுட்டு போடுங்க. நீங்கள் ரொம்ப வலியாதீங்க, அவங்களுக்கு வலிஞ்சிங்கன்னாவே சேவங்க இப்படி தான் போல் அப்படின்னு ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வலியாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்ளே. நீங்கள் எப்பயுமே டக்கு டக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் சும்மாவே இருந்தாலும் சரி ரிப்ளே பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கள், இது வந்து மெயின். ஏன்னா உங்கள் ப்ரெஸ்டீஜும் அதில் அடங்கியிருக்கு, அவங்க உங்களோட இம்ப்ரெஸ் பண்ணுறதும் ஒரு வழி தான். எப்பயுமே ஒரு பொருள் உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிட்டா அதோடய வேல்யூ வந்து கம்மியாயிரும். ஸோ வந்து நீங்கள் ஸ்லோவாக ரிப்ளை பண்ணால் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க, அவனுக்கும் ஏதோ பிஸியாக இருக்கான் போல், உன்னை பற்றி நினைப்பாங்க, இன்னும் ஏன் இன்னும் ரிப்ளை பண்ணல, அதை பற்றி ஏதாவது நினைப்பாங்க. ஸோ அதனால் லேட்டாக ரிப்ளை பண்ணுங்கள், சும்மா நீங்கள் வெட்டியாகவே இருந்தாலும் லேட்டாக ரிப்ளை பண்ணுங்கன்றேன். ஏன்னா அவங்களும் எப்படி இருந்தாலும் லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்களும் லேட்டாக ரிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கெத்தாக இருப்பீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும் கைஸ். ஸோ அதனால் லேட்டாகவே ரிப்ளை பண்ணுங்கள், அது வந்து ஒரு நல்ல விஷயமும் கூட, அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சரி வே நல்ல பையன்தான் போல அப்படின்னு நினைப்பாங்க லைட்டாக. ஓகேங்க கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கெஞ்சிறது. நீங்கள் பேசி 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 பேசுன்னு கெஞ்சினீங்கன்னா, சீமா அவ்வளோதான் போல், ஈவன் இதுக்கே இப்படி கெஞ்சிறானே, இதை சண்டை வந்துட்டா விட்டு போயிடுவான், அதுக்கு எவ்வளோ கெஞ்சுவான், ஏதாவது பிரச்சனைனா அடுத்தவங்ககிட்ட எப்படி கெஞ்சுவான், அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கெஞ்சிறதுன்னு எடுத்துங்க, நம்மக்கிட்டே எப்படி கெஞ்சிறானே, மற்றவங்ககிட்டலாம் எப்படி கெஞ்சுவான், எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கெஞ்சிறதை விடுங்க. ஓகேங்க கைஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள பேச விடுங்க. நீங்கள் சும்மா நீங்களே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க எதுக்கு இருக்காங்க,
அதனால் அவங்களையும் பேச வைங்க. நீ ஏதாச்சும் கேளு, அதேமாதிரி எங்கேஜ்டாக வச்சுருங்க. நீ ஏதாச்சும் கேளு, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கொஷின் அனுப்பி அவங்கள கேட்க வைங்க, இல்லை அவங்கள ஏதாவது கொஷின் அனுப்ப சொல்லுங்கள், அதை வச்சு விளாடுங்க. டேர்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா பெஸ்ட்டுவேன்னு சொல்லலாம். டேரில் நீங்கள் வந்து லவ் ப்ரப்போஸ் கூட பண்ணலாம். ஏன் எனக்கே நானே டேரை வச்சு தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் டேர் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி டேர் பண்ணி இது பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் கைஸ். இதை வச்சு நீங்கள் வந்து ஜாலியாக இது பண்ணலாம். ஓகேங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.